سواه درب حبي في الهوى. السلام عليكم ورحمة الله وبركاته. رمضان كيلو بدل نهل جيل كيكا بطة كيلو هل كان بدل هلا إن شاء الله نعم بابون إن شاء الله بيتي على رودية بير هلا إن شاء الله இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து வெற்றியாளர்களை பார்ப்போம். முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, ஹிஜ்ரி வருடம் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது என்று. ஹிஜ்ரி 2. இரண்டாவது கேள்வி, நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை ரமலான் மாதங்களை அடைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 வருடம் ரமலான் மாதங்களை அடைந்து கொண்டார்கள். மூணாவது கேள்வி, நோன்பு என்பதை குறிக்கும் அரபு பதம் யாது? அஸ்ஸோம். நிறைய பேர் இதுக்கு தனியாக சியாம் எழுதியிருந்தீங்க. நிறைய பேர் அஸ்ஸோம் சியாம் ரெண்டையும் சேர்த்து, அதாவது பன்மையையும் சேர்த்து அனுப்பியிருந்தீங்க. அதோட நாலாவது கேள்வியை பார்ப்போம், நோன்பு ஆரம்பம் முதல் 10 நாட்களை எதனுடைய 10 நாட்கள் என்று கூறப்படும்? அதாவது ஆரம்பம் முதல் 10 நாட்களை எதனுடைய 10 நாள் என்று கூறப்படும். இந்த 10 நாளில் விசேடமாக ஓதக்கூடிய துவா என்னான்னு கேட்கப்பட்டது. அதில் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க, துவாவை சில பேர் மாற்றியும் எழுதி அனுப்பியிருந்தீங்க. ஆரம்பம் முதல் 10 நாள் ரஹ்மத்துடைய 10 நாள் என்று கூறப்படும். இதில் ஓதக்கூடிய துவா விசேடமாக அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன் என்ற துவா. ஐந்தாவது கேள்வி, ரமலான் அல்லாத மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் எது? ஷபான் மாதம். ஆறாவது கேள்வி, அல் குர்ஆனில் ரமலானை பற்றி ஒரு சூராவில் கூறப்பட்டுள்ளது, அது எந்த சூரா? அது எந்த சூரா? சூராவின் பெயர் என்ன? எத்தனையாவது வசனம்? என்ன சூரான்னு கேட்டிருக்கிறேன், அதாவது சூராவுடைய பெயர் எத்தனையாவது வசனம்னு கேட்டிருக்கிறேன். சில பேர் சூரா அதாவது அத்தியாயத்தை எழுதியிருந்தீங்க, அடுத்தது வசனத்தை எழுதியிருந்தீங்க. அப்படி எழுதினா பில சூரா பக்கரா, அடுத்தது வசனம். வசனம் 185. சூரா பக்கரா 185 தான் விட. ஏழாவது கேள்வி, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாம், இந்த குர்ஆன் ஆயத் தரப்பட்டுச்சு உங்களுக்கு. அல் குர்ஆனில் இந்த அத்தியாயம் மற்றும் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களை கூறுக, எண்களை கூறுகன்னு கேட்டிருக்கிறேன். அதாவது நிறைய பேர் விடை அனுப்பியிருக்கிறீங்க, கேள்விகளை விளங்காம, கேள்விகளை விளங்கிக் கொள்ளாம விடை அனுப்பியிருக்கிறீங்க. கேள்விகளை விளங்குறதே விடைக்குரிய அறவாசி அயனே வந்துடும். அதாவது பாருங்க, அரபுல சொல்லுவாங்க அஸ்வால் நிஸ்வல் ஜவாப்னு, அதாவது கேள்வி விடையுடைய அரைவாசின்னு. கேட்கப்பட்ட இந்த ஆயத்துடைய அத்தியாயம் மற்றும் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களை கூறுகின்ற கேட்டிருக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, பேரை எழுதி வசனத்தை அனுப்பியிருக்கிறீங்க. இது அத்தியாயம் 2 வசனம் 183. எட்டாவது கேள்வி, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர், இந்த குர்ஆன் வசனம், அதாவது இதுக்கு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர் என்று கேட்கக்கொள்ளக்கே சில பேர் அங்கால ஆன், அதாவது கேள்வியை பார்க்காம விடை அனுப்பியிருக்கிறீங்க போல விளங்கிச்சு. என்னென்னா 1000 இரவுகளை விட சிறந்த இரவு ஒன்று கருத்து அனுப்பியிருக்கிறீங்க சில பேர். இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுடைய அனுப்பப்பட்ட விடைகளை செக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எது சரி எது பிள்ளைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். எட்டாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபிஷார், இந்த வசனம் எந்த சூராவில் இடம்பெற்றுள்ளது? எந்த சூராவில் இடம்பெற்றுள்ளது? அத்தோடு அத்தியாயம் எத்தனை, வசனம் எத்தனை? அத்தியாயம் எத்தனை, வசனம் எத்தனை, சூரா என்னன்னு கேட்டிருக்கிறேன். சூரா அல் கதிர் அத்தியாயம் 97 வசனம் 3. இதுக்கு சில பேர் அனுப்பியிருக்கிறீங்க, அதாவது சூரத்துல் கதிர்னு அனுப்பி அத்தியாயம் அனுப்பி வசனத்துக்கு 5 அனுப்பியிருக்கிறீங்க, அதாவது இந்த சூராக்கு இருக்கக்கூடிய வசனம் 5 அனுப்பியிருக்கிறீங்க. 5 அனுப்பினதெல்லாம் பிற. அடுத்தாவது 9வது கேள்வி, ரமலான் நடுப்பகுதி 10 நாட்களை எதனுடைய 10 நாள் என்று கூறப்படும்? இந்த பகுதியில் விசேடமாக ஓதக்கூடிய துஆ என்ன? 9வது கேள்வி, மகுஃபிரத்துடைய பகுதி, அதாவது பாவ மன்னிப்புக்கான பகுதி. இதில் ஓதப்படக்கூடிய துஆ அல்லாஹு மக்ஃபிர் லனா துனூபனா வ கதாயானா குல்லஹா என்ற துஆ. 10வது கேள்வி, புனித ரமலான் மாதத்தில் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் கலந்து கொண்ட போர் யுத்தம் என்ன? அந்த யுத்தம், அதாவது சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கலந்து கொண்ட இந்த யுத்தம்
ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு எத்தனையாவது நோன்பில் நடைபெற்றது என்ற கேள்வி. இது வந்து பதிர்போர் ஹிஜ்ரி 2 பிறை 17. இது மாஷா அல்லாண்டு எல்லாருமே சரியான விடையை அனுப்பியிருந்தீங்க. 11வது கேள்வி, ரமலான் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? ரமலான் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? ரமலான் என்ற சொல்லின் அர்த்தம் வந்து சுட்டரித்தல், அதாவது கடும் சூடு. நிறைய இருக்கு கருத்துக்கள் வரையுது, நிறைய அனுப்பியிருக்கிறீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நிறைய அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் அனுப்பியிருந்தீங்க. அடுத்தது ரமலான் என்ற சொல்லுக்கு வந்து தேவையில்லாத அர்த்தங்கள் கூட சில பேர் அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் பிற சுட்டரித்தல், கடும் சூடு, இது போன்ற மாணாக்கள் அதாவது கருத்துக்களுக்கு சரி போட்டிருக்கிறேன். 12வது கேள்வி உங்கள்கிட்ட வைக்கப்பட்டு அதை திரும்ப 13வது கேள்வியாக நான் மாற்றினேன். அதாவது நோன்பு ஆரம்பத்திலிருந்து 27 கேள்வி கேட்கும் கூட 26 கேள்விகள் தான் சரியான முறையில் கேட்கப்பட்டுச்சு. அதாவது 12வது கேள்வியை 13வது கேள்வியாக நான் மாற்றினேன். அதாவது 13வது கேள்வியை நான் வாசிக்கிறேன். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலப்பகுதியில் நடைபெற்ற யுத்தங்கள், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலப்பகுதியில் நடைபெற்ற யுத்தங்கள் எத்தனை, அவை எவை? இந்த யுத்தங்கள் ஹிஜ்ரி வருடம் மற்றும் நோன்பு எத்தனையில் நடைபெற்றது என்ற கேள்வியை கேட்டிருந்தேன். 2 யுத்தம் தான் நடைபெற்றுச்சு. ஒன்று வந்து பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி 2 பிறை 17. மற்றது வந்து ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி. இது வந்து ஹிஜ்ரி 8 பிறை 10. சில பேர் அனுப்பியிருக்கிறீங்க 10-20க்குள்ளால் நடைபெற்றது என்று. சில பேர் வந்து 15 அனுப்பியிருக்கிறீங்க. எல்லாம் பார்த்தேன் இன்ஷா அல்லாஹ். அதில் சில பேர் வந்து நான் வந்து அதுக்கு வந்து பிளப்போட இல்லை. என்னண்டா யுத்தம் 4-5 நடைபெற்றுன்னு அனுப்பியிருக்கிறீங்க. அதாவது கஸ்வா மாலிகா ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் என்னென்னா, கஸ்வான்னு சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட, அவங்களோட காலப்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட யுத்தத்தை நான் கேட்டிருந்தேன். கஸ்வாவை தான் கேட்டேன். அதாவது ஃபத்ஹு மக்கா, பத்ர் யுத்தம். இப்படி அனுப்பப்பட்டவர்களுடைய விடையை சரி போட்டிருக்கிறேன். 14வது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, கருப்பிணி தாய்மார்கள் தன்னுடைய நிலைமை பயந்து நோன்பு விட்டால், கர்ப்பிணி தாய்மார்கள் தன்னுடைய நிலைமையை பயந்து நோன்பு விட்டால் அதனுடைய சட்டம் என்ன? தனது குழந்தையின் நிலைமையை பயந்து நோன்பு விட்டால் அதனுடைய சட்டம் என்ன? இதுக்கு எல்லாரும் மாஷா அல்லாண்டு சரியான முறையில் அனுப்பியிருந்தீங்க. அதாவது கர்ப்பிணி தாய் தன்னுடைய அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தையுடைய நிலைமையை பயந்து நோன்பு விட்டால் அதுக்கு கலா மாத்திரம் செய்தால் போதும்னு அனுப்பியிருந்தீங்க. அல்லது சில பேர் அனுப்பியிருந்தீங்க, கர்ப்பிணி தாய்மார் தன்னுடைய நிலைமையை பயந்து நோன்பு விட்டால் அதுக்கு கலா மாத்திரம் செய்தால் போதும் என்ற நிலைமை அனுப்பியிருந்தீங்க. தன்னுடைய குழந்தையுடைய நிலைமையை மாத்திரம் பயந்து நோன்பு விட்டேன்னு சொன்னால் அதுக்கு கலாவும் செய்யணும், விடுபட்ட நோன்புகளுக்கு ஒரு முத்து வீதம் ஃபித்யாவும் கொடுக்கணும். அதே போல 15வது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, முஸ்லிம்கள் நோன்பிக்கும் யூதர்கள் நோன்பிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? முஸ்லிம்கள் நோன்பிக்கும் யூதர்கள் நோன்பிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? இதுக்கு நிறைய பேர் நிறைய அனுப்பியிருந்தீங்க. அதில் வந்து லேசான ஒரே ஒரு ஆன்சரை நான் நாடி தான் அனுப்பியிருந்தேன், சஹர் செய்வது. ஒரே ஒரு வித்தியாசம் அதை மட்டும் அனுப்பியிருந்தாலும் போதும், சஹர் செய்வது தான் இவங்களுக்கான பெரிய ஒரு வித்தியாசம். 16வது கேள்வி, ஹிஜ்ரி ஆண்டின் 9வது மாதம் எது? ஹிஜ்ரி ஆண்டு அதாவது ஹிஜ்ரி வருடம் அடிப்படையில் 9வது வரக்கூடிய மாதம் எது? ரமதான். எல்லாரும் சரியான முறையில் பதில் அனுப்பியிருந்தீங்க. 17வது, பத்ர் போரில் ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை எத்தனை? கொலை செய்யப்பட்ட காஃபிர்களின் எண்ணிக்கை எத்தனை? பத்ர் போரில் ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வந்து 14 ஷஹீதுகள். கொலை செய்யப்பட்ட காஃபிர்களுடைய எண்ணிக்கை வந்து 70 காஃபிர்கள். 18வது கேள்வி, ரமலானை பற்றி எத்தனை ஆயத்துக்கள் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளன? இது வந்து 18வது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி. 5 ஆயத்துக்கள். 19வது, ரமலானுடைய இறுதி பகுதி 10 நாட்களை எதனுடைய 10 நாள் என்று கூறப்படும் இந்த பகுதியில் விசேடமாக ஓதக்கூடிய துஆ என்ன? இத்துக்கும் மீனன்னார், இத்துக்கும் மீனன்னார். இதுல ஓதக்கூடிய துஆ வந்து அல்லாஹும் ஆத்துக்குனா மீனன்னார் வா அதுஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அதாவது நரகத்திலிருந்து விடுதலை விளைஞ்சா. அதோட 20வது கேள்வியாக கேட்கப்பட்டது, அல் குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? ரமலான் மாதம். 21, இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை, அவை எவை? இந்த கடமைகளில் நோன்பு எத்தனையாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது என்ற கேள்வி. இதுக்கு இஸ்லாத்தின் கடமைகள் 5 அனுப்பியிருந்தீங்க. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அதே போன்று கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இது வந்து நிறைய பேர் 3வது-4வது இடத்தில் நோன்பு இடம்பெறுகிறது என்ற விடயத்தை அனுப்பியிருந்தீங்க. ரெண்டு மாதிரியும் வருது. இது வந்து நான் சரியாக போட்டிருக்கிறேன். 22வது வந்து, நோன்பின் மூலம் முஸ்லிம்கள் அடையும் பலன் என்ன? நோன்பின் மூலம் முஸ்லிம்கள் அடையும் பலன் தக்குவா.
இருபத்தி மூணாவது கேள்வி, ரமலான் நோன்பாளிகளின் சிறப்பான பரிசு எது? ரமலான் நோன்பாளிகளின் சிறப்பான பரிசு ரையான் எனும் சூனவாயில். இருபத்தி நாலாவது, ரமலானில் ஒரு கடமைக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கின்றன, அதாவது ஒரு ஃபர்லுக்கு எத்தனை ஃபர்லுடைய நன்மைகள் கிடைக்கின்றன என்ற கேள்வி. 70 மடங்கு நன்மைகள் கிடைக்கின்றன. 25வது, ரமலானில் உம்ரா செய்வதன் நன்மை என்ன? ரமலானில் உம்ரா செய்வதன் நன்மை ஹஜ் செய்ததற்கு சமனாகும். 26வது கேள்வி, லைலத்துல் கதிர், அதாவது லைலத்துல் கதிருக்கு கூறப்படும் மற்றொரு பெயர் என்ன? லைலத்துல் கதிருக்கு கூறப்படும் மற்றொரு பெயர் லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு. இதுக்கு நிறைய பேர் வித்தியாசமான பெயர்கள் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, சில பேர் பொருந்தாத பெயரை அனுப்பியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 27வது கேள்வி, நோன்பாளிகளுக்கு நோன்பு எதை போன்றது? நோன்பாளிகளுக்கு நோன்பு எதை போன்றது? இதுக்கு நான் 5 ஆன்சர் தந்திருந்தேன், அதில் சில பேர் பிளவுட்டிருந்தீங்க, சில பேர் தெளிவான விளக்கம் ஒன்று தந்திருந்தீங்க. மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு. நோன்பு வந்து எதை போன்றது என்று சொன்னால் கேடயம் போன்றது. நோன்பு முஸ்லிம்களுக்கு கேடயம் போன்றது, அனைத்து விஷயங்களில் இருந்தும் எங்களை இந்த நோன்பு பாதுகாத்துக் கொண்டிருக்குது. அதோட இப்ப நாங்க இன்ஷா அல்லா கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதோட அலமதுல்லாண்டி மாஷா அல்லா எல்லாரும் போல நல்லா இந்த நிகழ்ச்சியில பங்கு பற்றினீர்கள். எல்லாரையும் பாராட்ட வேண்டும் இந்த நேரத்தில். என்ன சொன்னா கஷ்டப்பட்டு தேடி இந்த நிகழ்ச்சியில ஒரு பங்குதாரராக ஆகினீங்க. இன்ஷா அல்லா விடுபட்ட பிழைகளை இன்ஷா அல்லா திருத்துக் கொள்ளுங்க. அதுக்கான விடைகளை நான் தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லா. இது வந்து உங்களுக்கு இப்போ இல்லாட்டி இன்னொரு நேரத்தில் பிற்காலங்களில் வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாக இருக்கும். ரமலானை பற்றி உங்களுக்கு யாராவது என்ன சொல்லி பேச சொன்னால், அல்லது ரமலானை பற்றி என்னவாலும் ஒரு 2-3 வார்த்தை கேட்டேன்னு சொன்னால், இந்த கேள்வி நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு எடுத்து பேசலாம், கதைக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மஷாலான்னு எல்லாரும் போலவே நல்லாவே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பற்றினீங்க. ஜசாக்முல்லா ஹைரன் ஜசா. இன்ஷா அல்லா இதே போல் வேறு வேறு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பற்றணும். திரும்பையும் இன்ஷா அல்லா இதே போல் ஒரு நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லா. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய வெற்றியாளர்கள் யாருன்றத. அதாவது 4 பேர் இருக்கிறீர்கள், அதில் வந்து 4 பேரும் ஒரே தரத்தில் தான் வேற வேற கேள்விகள் பிழையாயிருக்குது. இருந்தாலும் 27 கேள்விகளுக்கு 25 புள்ளிகள் எடுத்து ஒரே தரத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். நான் 4 பேர்களுக்கும் இன்ஷா அல்லா 4 பேர்களுடைய பேரையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நான் நேத்து ஒரு காணொலி ஒன்று உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அந்த காணொலிக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்னோட வாட்ஸ்அப்லையும் கூட, அதாவது வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய மஷூராக்களை, அதே போல் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க வீடியோ கீழால. இதெல்லாம் வச்சு இன்ஷா அல்லா நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னென்னு சொன்னால் மொத்த பணத்தொகையிலிருந்து 4 பேருக்கும் சரிசமனாக இன்ஷா அல்லா பிரித்து கொடுப்போம் என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் வெற்றியாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேருடைய பேரையும் இன்ஷா அல்லா இப்போ நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் இனிகலையை சேர்ந்த முஷ்விக், இனிகலையை சேர்ந்த முஷ்விக். இரண்டாமவர் அக்குர்னியை சேர்ந்த ஃபசாத். மூணாமவர் அக்குர்னியை சேர்ந்த பிந்த் அப்துல் கஃபூர். நாலாமவர் புத்தளத்தைச் சேர்ந்த அப்துல் ஹஸ்வான். இன்ஷா அல்லா ஏதாவது பிழைகள் என்னமாலும் என்னால் நடந்திருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லா உங்களுடைய அபிப்பிராயங்களை இந்த வீடியோ கீழால கமெண்ட்ஸ் பண்ணியிலும், அது மாத்திரமின்றி இந்த கேட்கப்பட்ட கேள்வி பதில்கள், அதோட ரமலானை பற்றியே கேட்ட அந்த இந்த ரமலான் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ரமலானை மாத்திரம் பற்றி கேட்ட கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அல்லது வேற என்னமாலும் கேள்விகள் குர்ஆன்லிருந்து கேட்கணுமா என்ற விடயங்களை இன்ஷா அல்லா என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். என்று சொன்னால் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மாத்திரமின்றி இந்த கேள்வி பதில்களை பற்றி இன்ஷா அல்லா கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஓல் கொடுத்து கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து ஏனையவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்று சொன்னால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாகவும் இருக்கும், அவர்களும் இதை படித்துக் கொள்வாங்க இன்ஷா அல்லா. இன்னும் ஒரு காணொலியில் மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.